ஹாய் காய். ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பல்சர் 220 கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் அந்த பைக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் காய்ஸ் பல்சர் 220. ஸோ எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மோட் லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கெல்லாம்னு போய்ட்டு கமெண்ட் செக்ஷனில் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த மோடை வந்துட்டு நீங்கள் எஸ்டே கேர் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் காய்ஸ். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கப்படியே நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் அந்த பைக்கோட ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி நீ ஓகே கொடுத்துக்கோங்க காய்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த பைக்கை நம்ம பார்க்க போனால் இந்த பைக்கில் வந்துட்டு சைடு மிரரே இல்லை கைஸ், ஒரு மாதிரி ஏறாகூடமாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லுக்கே ரியல் லுக்கே இல்லை, ஏதோ ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வச்சா, ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி வச்சா போல் தான் கைஸ் இருக்குது. சீரியஸாக அப்படி தான் இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. அண்டு டயர்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இதோட சைடு லுக்கு ஃப்ரண்ட் லுக்கு மட்டும் ரொம்ப மொக்கையாக கொடுத்து வச்சுக்கிறானுங்க. ஸோ ஆமாம் கைஸ், ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸோ அது அவருக்காக தான் கைஸ் நம்ம இந்த பைக் கொண்டு வந்திருக்குமே. ஸோ இது வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பைக் எது கொண்டு வரலான்றதை எனக்கு சொல்லுங்க கைஸ். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோ போகுதுன்றது இப்போ வாங்க கைஸ் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வேகமாக போகுது கைஸ். ஸோ 100 அசால்ட்டாக தொட்டுச்சு கைஸ். ஸோ 200 தொடுமா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்துட்டு பைக் மோடாகவே தான் போட்டுன்னு இருக்கோம். ஸோ வேறு என்னென்ன மோட்லாம் போடலான்றதை எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ். ஸோ நீங்கள் சொல்கிறதுல தான் கைஸ் இருக்குது. ஸோ நான் கண்டினியூஸாக பைக் மோடே போடலாமா இல்லை வேறு என்ன மோடு டிஃப்ரெண்ட்டாக போடலாமான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இது வந்துட்டு 190 கிட்ட போயிடுச்சு. ஸோ வேறு லெவல், 191 192 கிட்ட போயிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ இதோட டாப் ஸ்பீடு 192. ஸோ இதுவே இதுக்கு அதிகம் தான் கைஸ் இந்த பைக்குக்கு. ஸோ ரியலில் அவ்வளோலாம் போகாது. ஸோ லிமிட் தான் கைஸ், 180 170 அந்த ரேஞ்சில், 170க்குள்ளே தான் கைஸ் போகமே. ஸோ ரொம்ப அதிகமாகலாம் போகாது, 160 அந்த ரேஞ்சில் வேணால் போகும் நினைக்கிற ரியலில். ஸோ இதில் வந்துட்டு நான் ரொம்ப அதிகமாகவே வச்சுருக்கேன். ஸோ இதோட டாப் ஸ்பீட் நம்ம பார்த்தாச்சு. அண்டு நீங்கள் சொல்கிறது தான் கைஸ் இருக்கே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ கண்டினியூஸாக பைக் மாடிஃபை பைக் வீடியோ அந்த மாதிரி போடலாமா இல்லை டிஃப்ரெண்ட் மோடெல்லாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் எடுத்துன்னு வந்து போடலாமான்றதை நீங்கள் தான் கைஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு பைக்கு தான் சொல்லிருக்கீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மோட் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஸோ ஒரு சில பேர் மட்டும் பென்டன் மோட் கேட்டுன்னு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று போட்டேன். ஸோ அது வந்துட்டு நிறைய பேருக்கு சப்போர்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வேறு என்ன மோடு கிடைக்குதான்னு பார்க்குறேங்க. ஸோ கிடச்சிச்சின்னா நான் வந்துட்டு பென்டன் மோடு உங்களுக்காக நான் போடுறேன். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் மோட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்துட்டு போட பார்க்குறேன். ஸோ எனக்கும் ஏதாவது ஒரு மோட்ஸ் கிடச்சா உங்களுக்காக நான் போடுறேங்க ஐஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு இதோட சவுண்டு போய் நீங்கள் இப்போ கேட்டு வந்துடுங்க ஐஸ். ஓகே கைஸ், ஸோ இதோட சவுண்டு போய் கேட்டுப்பேன் எனக்கு சவுண்ட் யார் யாருக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்றதான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன மோடு கொண்டு வரலான்றது சொல்லுங்கள். ஸோ நார்மலாக டிஃப்ரெண்ட் மோடு கொண்டு வரலாமா இல்லை பைக் மோடு கொண்டு வரலாமான்றதை நீங்கள் தான் கைஸ் சொல்லணுமே. ஸோ நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது, நீங்கள் சொன்னால் தான் கைஸ் நான் அடுத்த மோடு கொண்டு வர முடியுமே. ஸோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு என்ன மோடுன்றது சொல்கிறேங்க. ஸோ யாரும் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஸோ மெயினாக அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆள போடுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் நான் ஒரு வீடியோ போடும்போது அவங்க நோட்டிஃபிகேஷன் நினைக்கும். ஸோ பை கைஸ்.